Assalamu alaikum. Hi friends, welcome back to my channel Anisha's Duniya. இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் ஹலீம் எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன், 1 பல்லாரி வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், पांडा लीफ इदु ऑप्शनल दा, मल्ली पुदीना, 400 ग्राम ऑफ ओट्स, और तेंगा एड़त्तुरुक्कें, इदु तिरुवी पाल पुलिंची एड़त्तुक्कलां, 2 पट्टे, 4 एलक्का, 4 क्राम्बु, 1 स्टार अनस, 2 टेबलस्पून ऑफ इंची पूंडु विल्थु, तेवियान अलवु उप्पु, 1 स्पून घी, 1 cup of oil, 1 elimcha palam, 1 cup of milk. In the 1 cup of milk, 400 gram of oats la mix panitte, 1/2 soak panni vechikla. Soak pannadukapra da nama cook pannave start pananum. ना इनकी 10 बादाम एड़त्तिरुक्कें, कैशुवुम वेणा एड़त्तुक्कलाम। मसालाक्कु 2 स्पून गरम मसालावुम 1/2 स्पून मंजत्तूळुम एड़त्तिरुक्कें। ओट्स्ल 1 कप ऑफ मिल्कुम 1 कप ऑफ वाटरुम ऐड पण्णी 1/2 सोक पण्णी वच्चिरुक्कें। स्टव ऑन पण्णिट्टु ओरु प्रेशर कुक्कर्ल ஆயிலும் கீயும் ஆட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பல்லாரி வெங்காயத்துல பாதி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாம் நல்ல கோல்டன் பிரவுன் ஆகற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது நல்ல கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துறலாம். ஒரு 10 பாதாமை வாட்டர்ல சோக் பண்ணி வச்சிருந்தேன். அத ஒரு தோலை எடுத்துட்டு அதே ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆனியனையும் பாதாமியையும் நல்ல கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நல்ல ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டாச்சு. அதே ஆயில்ல நம்ம வச்சிருக்க ஸ்பைசஸ் போட்டுறலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். அந்த மீதி உள்ள ஆனியனையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி, பாண்டாலி, பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரம் மசாலாவும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மட்டன் வேகிறதுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட் வச்சு ஒரு 5 விசில் இருக்கட்டும். मटन वेगर वरी मटन ना वंदिरुच्चु कुट्टी कुट्टी पीसस्सा पिच्ची आड पण्णिक्किट्टे अब नम्म हलीम साप्पिडुम्बोधु ओव्वोरु बैट्लेयुम मटन वरुम नल्ला कोदिच्चिरुच्चु इप्पो नम्म ऊर वच्च ओट्स आड पण्णिडलाम नल्ला मिक्स पण्णिक्कलाम ओट्स ना कुछ बिकॉज नम्बर 1/2 वे सोक पड़ी वचरलाटी ना ओट्स कुक आई नम्बर कोकोनट मिल्क ऐड पड़ी
இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மல்லி புதினாவை போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஆனியனை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்ல சூப்பரான மட்டன் ஹலீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் ஹலீமை நிறைய பேர் பருப்பு போட்டு செய்வாங்க. நான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறது எங்கள் வீட்டில் மட்டன் ஹலீம் எப்படி செய்வாங்களோ அந்த ரெசிபியை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மட்டன் ஹலீமை நான் பிரெட் டோஸ்ட் தான் தொட்டு சாப்பிட போகிறேன். நீங்கள் பிரெட் டோஸ்ட், நான், எது வேணால் தொட்டு சாப்பிட்லாம். ப்ளெயினாக கூட இந்த மட்டன் ஹலீமை சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.